ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து லீவு, எக்ஸாம் முடிஞ்சு லீவு விட்டுட்டாங்கல்ல, இனி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து நல்லா தழும்பு தழும்ப வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்காக வந்து வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும், அதனால் ஃபஸ்ட்டு வேக மட்டும் வச்சுக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சப்ஜா விதை இருக்குது இல்லையா, இதை வந்து ஊற வச்சிடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டாவே நல்லா ஊறிடும். நம்ம இந்த ரெசிபி செய்கிறக்குள்ளேயுமே நல்லா ஊறிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அது ஊறிடும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குங்க. நல்லா இப்போ இந்த வெயிலுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. போட்டு நல்லா தண்ணியில் கலந்து அப்படியே நான் எடுத்து வச்சிட்றேன். இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப லைட் கலரில் தானே தெரியும். ஆனால் இப்போயே வந்து ஜவ்வரிசியெல்லாம் ரொம்ப பியூர் ஒயிட்டாக நல்லா திக்காக இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஜவ்வரிசி நம்ம பழைய காலத்தில் அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஜவ்வரிசியும் வச்சுருக்கேன். கண்ணாடி மாதிரி ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒயிட்டாக ரொம்ப ஒயிட்டாக இருக்குது ஜவ்வரிசி. அது எதுனால என்ன ரீசன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன டவுட் அதில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்குதா, அது கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து திராட்சை எடுத்துருக்கிறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நானுமே பொடி பொடியாக தான் கட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே பொடிசாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திராட்சையை வந்து நல்லா கல்லூப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு டயம் நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் பாதாம் நம்ம வந்து எவ்வளவுக்கு எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. இப்போ நீங்கள் வந்து அந்த அதாவது ஸ்வீட்டுக்குள்ளே போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையவே எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு அங்கங்கே கடிபடுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20-25 பாதாம் எடுத்திருக்கேன். எடுத்து இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஊற வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடடா, அவ்வளவு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் இது. இப்போ ஜவ்வரிசி அப்படியே வடித்து வச்சிட்றேன். அது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டராகி இறங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் மேலே பால் எடுத்திருக்கேன், சுத்தமான பால் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த சர்க்கரையும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவுக்கு இனிப்பு தேவையோ அவ்வளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து சர்க்கரையே சேர்த்துக்கிட்டேன். சில பேர் சர்க்கரை எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நாட்டு சக்கரையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்சுருந்த சவ்வரிசி எல்லாம் அப்படியே வந்து அந்த பாலுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அந்த சப்ஜா விதை இருக்குதுல்ல, அதையும் அதுக்குள்ளே அப்படியே ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற வச்சுருந்தல அதை அப்படியே சேர்த்து ஊற்றிடுங்க.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமே வந்து பால் வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா, இப்போ 1 லிட்டர் பால் வாங்கி நல்லா சுண்டை காய வச்சு நல்லா 1.5 லிட்டருக்கு கொண்டு வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு அந்த ஜவ்வரிசி வேகிற டைம் மட்டும்தான், மற்றபடி அது என்ன ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருமா, 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவு விட்டுட்டாங்கல்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் பாதாம் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். நாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ ஒரு திருப்தி கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. காலையில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் பாலுக்குள்ளே நல்லா ஊறிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஜில்லஸோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.